கிறிஸ்துவுக்கள் அருமையான கர்த்தர் தேவஜன யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலையிலே உடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஜபத்தை பற்றி நம்ம கேட்கணும். ஆண்டவர் எந்த ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார்? எல்லா ஜபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜபத்துக்கு மட்டும் கர்த்தர் சீக்கிரமாக பதில் கொடுக்கிறார். அந்த ஜபத்தை தேவன் விரும்புகிறாரா? பொருத்தனை ஜபம் தேவன் விரும்புகிறாரா? சங்கீதம் 76:11 வாசிப்போம். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பொருத்தனை என்பது தேவன் செய்த நன்மையை மகிமைப்படுத்தும்படியா தேவன் செய்திருக்கிறார். அந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே, இவன் பிறவி சப்பானி இருப்பது இவன் செய்த பாவம், பிதாக்கள் செய்த பாவமா? அப்போ கர்த்தர் சொல்ல, இவன் செய்த பாவம் இல்லை, பிதாக்கள் செய்த பாவம் இல்லை, இவன் மூலமாக தேவ நாமம் கனப்படுத்தும்படியாக இதை வைத்திருக்கிறார். பொருத்தனை என்பது ஏன் பொருத்தனை ஜபத்தை அதிகமாக கர்த்தர் கேட்கிறார்னா, அது அவருடைய ஆலயமான காரியங்களுக்கு என்ன செய்கிறோம், நம்ம ஒரு காணிக்கையோ பொருள்களையோ இல்லை ஆடுகளையோ இல்லை கோழிகளோ என்ன செய்கிறோம், நம்ம பொருத்தனை பண்ணுகிறோம். அப்போ அந்த பொருத்தனை விண்ணப்பத்தை ஜபத்தை சீக்கிரமாக கர்த்தர் என்ன செய்வார்னா கொடுப்பார். பொருத்தனை ஜபம் எப்படி செய்யணும் என்னாகுமோ 30:2 வாசிங்க. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படிக்கு ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். ஒரு பொருத்தனை பண்ணி என்ன செய்வாங்கன்னா, செஞ்ச உடனே ஆண்டவர் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் 100 வயதிலே மகன் ஈசாக்கை கத்தை கொடுத்தால் அதை பழியிட சொன்னார். பழியிட்டு செஞ்சவனே செய்யினா அந்த கத்தி எடுத்து ஓங்கி வைக்கும் போது ஆபிரகாமே பிழையாண்ட மேலே கையை போடாதே சொன்ன உடனே அந்த மலை மேலே உள்ள ஒரு வேலியிலே ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிக்கொண்டிருந்தது. உடனே தன் ஈசாக்கை பலிக்கு பதிலாக தேவனுக்கு நன்றி பலி என்ன செய்தார்னா அந்த ஆடுகளை தேவனுக்கு பலி கொடுத்தார். அந்த பொருத்தனை மணி செய்யாமல் இருக்கக்கூடாது. பொருத்தனை ஜபம் மிக மிக அழகாக சீக்கிரமாக தேவன் கொடுப்பார். அந்த பொருத்தனை எழுதி வச்சு ஜபிக்கப்படணும். இன்னொரு காரியம் ஜெபம் பண்ணி நீங்கள் பொருத்தனை செய்யணும், அடுத்த ஜபத்தை கத்தனை செய்ய மாட்டார், தாமதிப்பார். நீங்கள் நிச்சயமாக செய்யணும். அதனால் என்ன செய்யுங்க, ஒரு பொருத்தனை பண்ணவொடனே எழுதி வைத்துட்டு இந்த பொருள் நான் செய்கிறேன்னு எழுதியிருக்க அப்புறம் நீங்கள் தேவாலயத்தில் போய் என்ன செய்யணும், அது பொருத்தனை செய்யப்பட வேண்டும். இது யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் செஞ்ச யாக்கோப்பு செய்தால் தன் மாமன் வீட்டுக்கு லாபாக்கு வீட்டுக்கு அவர் போனார். தன்னுடைய சகோதரன் ஏசா என்னை கொண்டு போடுவார் சொல்லி ஒரே ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு செய்கிறார். அப்போ போகும்போது வெறும் கையோடு யாக்கோப்பு போகிறார், தன் லாபான் வீட்டுக்கு போகிறார். ஆனால் அவர் போகிற வழியிலே ஒரு பொருத்தனை யாக்கோப்பு செய்தார் தேவிடத்தில். ஆதியாகமம் 28:20-22 வாசிங்க. அப்பொழுது யாக்கோப்பு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அப்ப அவர் பொருத்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு வெறும் ஒரு குச்சியோட போறார். நான் யாவையும் திரும்பி வரும்போது
என் ஆகாரத்தையும் என் உடைகளையும் என் சுகப்பெடத்தோடு வைத்து திரும்பி என் தகப்பன் வீட்டு வரைக்கும் நான் அதே இடத்துல நான் தூணாக இருக்கப்பட வேண்டால் நான் சம்பாதிக்க அத்தனையும் நான் தசம பாகத்தை நான் செலுத்துவேன். 20 ஆண்டுகள் லாபான் வீட்டில் இருந்துட்டு திரும்பியும் என்ன செய்கிறார், அவர் வீட்டுக்கு வரார், தகப்பன் வீட்டுக்கு தன் சகுன வீட்டுக்கு வரார். என்ன செய்தார் பார்ப்போம், அந்த பொருத்தனை செய்தாரா? ஆதியாகம 32:10 வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் போகும்போது கோலும் கையுமா நான் போனேன், இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் என்ன, இரு பரிவாரத்தோடு நான் திரும்பி வந்திருக்கிறேன், உடையவன் நானேன். தேவன் செய்த அத்தனையும் 20 ஆண்டுகள் பொருத்தனை பண்ணி யாக்கோப்பு திரும்பியும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகும்போது அந்த பொருத்தனை தேவன் செய்கிறார். பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி வெறும் குச்சியோட போன மனுஷன் 20 ஆண்டுகள் இரு பரிவாரம் ராஜாக்களுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு தேவன் கொடுத்து மேன்மையாக தேவன் செய்தார். அவன் யாக்கோப்பு எதெல்லாம் பொருத்தனை பண்ணினாரோ அதெல்லாம் தேவனுக்கு செய்து நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவஜனமே, பொருத்துணை ஜெபம் மிக மிக அழகாக தேவனை தேர்ந்தெடுத்துக்கிறார். இன்னொரு பொருத்துணை பார்ப்போம். அன்னாள் என்ற ஒரு சகோதரி திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவங்க நீண்ட நாட்களாக அவர் குழந்தை இல்லையாமல் போயிட்டு கொஞ்ச நாட்கள் பிறகு தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை நான் உங்களுக்கே கொடுத்துருவேன், உலக சமுதாயத்திலே என்னை எல்லாரும் என்னை மலடி என்று சொல்லுகிறார்னு சொல்லி அவர் தேவாலயத்துக்கு போய் பழிவிடத்திலே முன்பாக கண்ணீர் விட்டு ஜெபித்தார். அதே போல கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் சில மனம் இறங்கி கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை சாமுவேலையை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் தீமைகளை நன்மையும் செய்து கொடுக்க தேவன். அன்னாளுடைய குழந்தை தான் சாமுவேல் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக கத்தர் கொடுத்தார். கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆச்சு, மீண்டும் அன்னால் ஜெபித்தார்கள். மீண்டும் அந்த ஒரே குழந்தையை அந்த பொருத்துணையை என்ன செய்தாங்க, தேவாலயத்தை கொடுத்தாங்க. மீண்டும் ஜெபிக்கிறாங்கள் அன்னால். என்ன நடந்து பார்ப்போம். 1 சாமுவேல் 2:20-21 வாசிங்க பார்ப்போம். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாலை கடாச்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 பிள்ளைகளையும் 2 குமாரத்திகளையும் 2 பெண் குழந்தையும் கர்த்தர் கொடுத்தார். 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய தேவஜனமே, அன்னாள் தன்னுடைய மலடியாக்க முடிய தேசத்துல ஒரு எல்லா ஜனங்கள் சொல்லும் போதும் தன் தகப்பன்ட்டையோ தன் தாயிட்டையோ மனைவிட்டு அழுகல தேவாலயத்துக்கு வந்தாங்க, பொருத்தனை பண்ணிட்டாங்க. ஆண்டவரே, நான் மலடி என்று சொல்லாங்க, அந்த குழந்தையை நான் தேவாலயத்தை கொடுத்து பொருத்தனை பண்ணாங்க. தேவன் கற்பத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்தா அந்த குழந்தையை தேவாலயத்தில் வளர்த்தும்படியாக ஆசிரியனை அபிஷேகம் பண்ணி கொடுத்தா. பிறகு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் 3 மகனையும் 2 பெண் பிள்ளையும் 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 1 கேட்ட கர்த்தர் 6 பிள்ளைகளை தேவனை கொடுத்தார். அந்த பொருத்தனுடைய ஜெபம் செய்து பாருங்கள். ஆனால் செஞ்சிட்டு நம்ம செய்யாமல் இருக்கா, அதுதான் சாபம். சில பேர் பொருத்தனை பண்ணிட்டு செய்வாங்க, செய்யாமல் போயிடுவாங்க. ஆனால் தயவுசெய்து அந்த பொருத்தனை கர்த்தரை கனப்படுத்த முடியல. எத்தனையோ கர்த்தரையா ஜனங்க வராங்க பார்த்தீங்களா. நீங்கள் சபையில் சாட்சி சொல்லும் போது கர்த்தர் இப்படி செய்வாரா, இது மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாக அந்த ஆலயத்துக்கு மகிமை உண்டாக கர்த்தர் அறியாத ஜனங்களும் என்ன செய்வாங்க, இந்த விண்ணப்பத்தை தேவன் செய்து கொடுப்பார். நீதிமொழிகள் 20:25 வாசிங்க பார்க்கலாம்.
பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் பொருத்தனை பண்ணிட்டு செய்யாம அதே உங்களுக்கு கண்ணியா வரும். ஆகினால அவங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. நிச்சயமா அதை செய்தானா தேவன் செய்த நன்மையை உங்க சபையில போய் சொல்லுங்க. அது ஒரு பொருத்தனை காணிக்கையோ இல்லை ஒரு பொருளோ இல்லைன்னா ஏதாவது ஆடுகளையோ இல்லை கோழிகளையோ இல்லை பொருள்களையும் கொடுக்கலாம். நீ என்ன பொருத்தனை பண்ணிங்களோ செஞ்சவனே நிச்சயமாக அது கூட பலனை கத்த கொடுப்பா. கண்களின் படி நம்ம ஜெபிப்போம். பொருத்தனை ஜபம் தேவன் விரும்புகிறாரா? ஆம். அவர் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை, நான் ஆண்டவருக்கு என்ன செய்வேன் என்று ஏங்கி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அழகான ஒரு வாக்கு தத்தத்தை இந்த காலை வேளையில பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. பொருத்தின ஜெபம் தேவனுக்கு விரும்புகிறார் என்று நான் பார்த்தப்பா. தேவன் தாமே இந்த பொருத்தனை யாரெல்லாம் செய்தார்கள், அவங்க விண்ணப்பம் செய்தார்கள், விண்ணப்பம் செய்து அப்படியே அவங்க செய்தனாலே கர்த்தரவங்க மேன்மை வைத்தார். ஒருவேளை ஆண்டவரே என் ஜனங்கள் பொருத்தனை பண்ணி செய்யாமல் இருந்தாலும் அதை மன்னிங்கப்பா. ஒருவேளை இது குழந்தை எனக்கு அன்னாளுக்கு தான் கொடுப்பாரா? நிச்சயமாக பார்த்து கொண்டு கர்த்தர் தேவ ஜனமே இந்த நாளிலே உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை தேவன் திறந்து கொடுப்பா. உன் வாழ்க்கையில் தனிமையில் இருக்கிற அது ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பா. மனுஷன் நிந்திக்கப்பட்ட கர்த்தரோட தேவ ஜனமே உன் வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. விசுவாசிகள் கூட முடிச்சின தேவன் என் பிள்ளைகளை தேவன் இந்த பொருத்தனை ஜெபத்தை ஆமீன்றும் ஆமீன் என்று யாரெல்லாம் செய்கிறார்களோ தேவன் அந்த ஜெபத்துக்கு கிரிய செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே ஆமீன். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பொருத்தனை ஜெபத்தை தேவன் விரும்பி உண்மையாக செய்யுங்க. அந்த பலனை தேவன் நிச்சயமாக செய்து உங்களை கனப்படுத்துவா. கால் பேசியோ கத்தவங்களை ஆசீர்வதிப்பதாக.